Please subscribe Sadhguru Sai Creations. குலதெய்வம் மிகவும் முக்கியம். குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், இப்போ ரொம்ப தேட தேவையில்லை. மனசார நம்ம அவங்கள வேண்டிக்கிட்டு நம்ம அன்போடு எது வைத்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் குலதெய்வங்கள். ஆனால் மறக்கக்கூடாது, கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுடைய சந்ததிகளுக்காவது உங்களுக்காவது நான் தான் உங்கள் குலதெய்வம்னு வந்து காட்டுவாங்க. குலதெய்வம் தான் ஒரு சந்ததியை, ஒரு ஃபேமிலி ட்ரீயை, ஒருடைய உங்களுடைய சந்ததி அழகாக வழி நடத்தக்கூடிய ஒரு சக்தி. வம்சாவளியாக தொடர்ந்துட்டே வரக்கூடிய விஷயம்னா குலதெய்வம். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. குலதெய்வத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த குலதெய்வம் எப்பேற்பட்ட சக்தியானது, ஒரு வீட்டிற்கு எவ்வளோ முக்கியமானது, அதை நம்ம யாரும் மறக்கக்கூடாது. முன்னோக்கி முன்னோர்கள் எல்லாருமே நமக்கு தேவை. அதேமாரி குலதெய்வம் இல்லாத எந்த காரியமும் நமக்கு வந்து சரிப்பட்டு வராது. அவங்களோட ஆசீர்வாதங்களும் அவங்களுடைய பூர்ணகதியும் பூர்த்தியும் பரிபூரணமும் பரிமளமும் அவங்களுடைய வாசமும் அவங்களுடைய எல்லா வகையான கண் பார்வையும் நம்ம பக்கத்திலே இருந்துச்சுனாக்கா எல்லாம் சுபமே. குலதெய்வம் மிகவும் முக்கியம். குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், இப்போ ரொம்ப தேட தேவையில்லை. என்னையும் என் குடும்பத்தையும் ஆளும் குலதெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நமக்குள்ளே ஏதாவது ஒரு ஐடென்டிஃபிக்கல் வச்சுக்கிட்டு நம்ம அவங்க வந்து வணங்க ஆரம்பிக்கலாம். கூடிய சீக்கிரத்துலேயே அவங்களே உங்கள் கண்ணத்தில், உங்கள் கனவில் வந்து கண்ணுக்குள்ளே காட்டுவாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். அதனால் போய் தேடிட்டு நீங்கள் வந்து நிறையா விஷயங்களை வந்து தவறுதலாக கொண்டு போயிடக்கூடாது நம்மளோட சந்ததிகளுக்கு. அதனால் ஒரு நாள் எனக்காவது என் குழந்தைகளுக்காவது நீ அது காமிக்கணுங்கிற ஒரு ரெக்வஸ்ட்டோடையே நீ போனீங்கன்னா கண்டிப்பாக நான் தான் உன் குலதெய்வம்னு எப்படியாவது எந்த ரூபத்திலையாவது வந்து உங்களை காட்டி கொடுத்துருவாங்க நீங்கள் நம்புகிற மாதிரி. அது வரைக்கும் என்னையும் என் குடும்பத்தையும் ஆளும் குலதெய்வமே அப்படின்னு நம்ம திருப்திப்பட்டுக்க வேண்டியதுதான். ஆனால் கண்டிப்பாக எங்கிருந்தாலும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணிவிடுவாங்க, நமக்கு சேவையாக இருப்பாங்க. அவங்கள நினச்சி நம்ம என்றைக்குமே அவங்க இல்லையே அவங்க இருப்பாங்களான்ற வந்து வேணாம். இருப்பதற்கான அறிகுறிகள் நிறைய விஷயங்கள் இருக்குது. குலதெய்வம் நம்ம கூட இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான விஷயம், இருப்பாங்கங்கிறதுக்கான விஷயங்கள் 100% நம்ம உறுதியாக நம்பணும். ஃபஸ்ட்டு நம்பினீங்கன்னா அவங்க எந்த விதத்துலேயும் அவங்க காட்டுவாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, குலதெய்வத்துக்கு நீங்கள் படையெல்லாம் போடும்பொழுது குதிர் மனசார நினச்சிக்கிட்டு ஒரு விளக்கு ஏற்றுங்க, அந்த விளக்கு பிரகாசம் அறியும். நார்மலாக மற்ற நேரத்தில் எரிச்சு பாருங்கள், கொஞ்சமாக ஒரு சின்ன ஃப்ளேமில் இருக்கும். குலதெய்வம் நீங்கள் என்ன கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அந்த ஃப்ளேம் இருக்குது பார்த்தீங்களா, தக்க 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 தக்குன்னு அப்படியே பெருசாக இருக்கும். அப்படியே சப்போஸ் நீங்கள் கேட்டு அவங்க இல்லைனா இல்லைன்னா கிடையாது, அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். அந்த விளக்கு பார்த்திங்கன்னா காற்றே இருக்காது, படப்படப்படன்னு இருக்கும். இல்லைனா கொஞ்சம் அந்த விளக்கில் தீபத்தில் நல்லாவே காட்டுவாங்க. அதேமாதிரி நீங்கள் படையில் வைக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கும், பால் வைக்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஆக இது எல்லாமே டேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் மைன்யூட்டாக நம்ம பார்க்கணும். சரி, நீங்கள் வச்சு அவங்க எடுக்கலைனா ஐயோ நம்ம சொன்னாரே நம்ம ஒன்றுமே நடக்கலாம் நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் கூர்ந்து, அதாவது என்றைக்குமே ஒரு பூ மலர்றது யாராவது பார்த்துருக்கீங்களா? காலையில் ஒரு பூ பார்த்தீங்கன்னாக்கா எப்போ திடீர்னு முட்டாக பார்த்துருக்கேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா மலர்ந்துருக்கும். அதேமாரி அவங்களோட படையல்களை எப்போ எடுப்பாங்க போவான்னு சொல்ல முடியாது, அதுக்குன்னு அக்யூரேட்டாகவும் பார்த்துட்ருக்க முடியாது. ஆக நம்மோடு இருப்பதற்கான சில அறிகுறிகள் அப்படின்னா, கொய்யாப்பழ வாசம் எதுவுமே வச்சுருக்க மாட்டீங்க பார்த்தீங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும். இருக்கும் அந்த ஃப்ரூட்ஸ் நீங்கள் வச்சுருந்தா கூட நீங்கள் அந்த கொய்யாப்பழம் வாசம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். எப்படி நம்ம அந்த சந்தன வாசம் இந்த விபூதி வாசம்லாம் வரும்ல, அது மாதிரி வித்தியாசமாக இருக்கும். நம்மளே உணரலாம், நம்ம கூட வந்து நம்ம குலதெய்வமே இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது எதையாவது ஒரு சிமிக்கைகளை எப்படியாவது வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய மயிர் கூச்சமாகும், இல்லைனா வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து அந்த விளக்கு கவனிச்சிங்கன்னா விளக்கில் இருக்கும், இல்லைன்னா தண்ணி வைக்கிற சாப்பாடு எதையோ ஒன்று நமக்கு வந்து நான் இருக்கேன்னு வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்குன்னு நீங்கள் அப்படியே உட்காந்துக்கிட்டு ரிசர்ச் மைண்டில் இல்லாமல் இருக்கக்கூடாது. அதனால தான் குலதெய்வத்தை வேண்டிட்டு ஒரு பால், நம்ம வந்து காய்ச்சின பாலாக இருக்கட்டும் காய்ச்சாத பாலாக இருக்கட்டும், நம்ம ஒரு எள்ளு உருண்டை வைக்கிறதா இருந்தாலும் சரி, இதை முன்னோர்கள் பித்தர்கள் யார் வேணால் எடுத்துகிட்டு போவாங்க. குலதெய்வங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பிடிச்சது பொறி உருண்டையாக இருக்கலாம். ஆக அவங்களுக்கு எது வேணாலும் நம்ம வைக்கலாம். அவங்களுக்கு இதுதான்லாம் வந்து ஒரு பர்டிகுலராலாம் கிடையாது. மனசார நம்ம அவங்கள வேண்டிக்கிட்டு நம்ம அன்போடு எது வைத்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் குலதெய்வங்கள். ஆனால் மறக்கக்கூடாது, அவங்க நினைவு தான் படுத்தணும். அவங்க குலதெய்வங்கள்லாம் எதிர்பார்க்குறது என்னென்னா, என்னை நினச்சிக்கோ நான் உன் கூட இருப்பேன், என் கூட ஈரு நான் உன் கையை பிடிச்சி வந்துக்கிட்டே இருப்பேன், என்னை மறந்தினா நான் ஞாபகப்படுத்துவேன் அப்படிம்பாங்க. ஆனால் கோச்சிக்க மாட்டாங்க, கோவப்பட மாட்டாங்க, சாபம் விட மாட்டாங்க, உங்களை பழி வாங்க மாட்டாங்க. ஆனால் ஞாபகப்படுத்துறதுக்கான அத்தனை விஷயங்களும் செய்வார்கள். அப்போது நம்ம குலதெய்வத்தை என்றைக்குமே மறக்கக்கூடாது. இந்த சயின்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி தீபம் நல்லாவே ஓரளவு நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்காக நம்ம ரிசர்ச் மைண்டில் போயிடக்கூடாதுங்கிறது தான் நான் செகண்டாக உங்கள்கிட்ட கேட்டுக்கூடிய வேண்டுகோள். கண்டிப்பாக ஒரு அலைவரிசை நமக்கும் காணாத அந்த அமானுஷ்யம் எங்கேயோ மூலையில் நமக்கு ஒரு பள்ளி சமிக்கைகள் ஏதோ ரூபத்தில் நமக்கு வந்து நான் இருக்கேன் அப்படிம்பாங்க. அதனால தான் தெரியாதவங்க கவலைப்படாதீங்க, என்னையும் என் குடும்பத்தையும் ஆளும் குலதெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசார திருப்தி பட்டுக்கோங்க.
கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுடைய சந்ததிகளுக்காவது உங்களுக்காவது நான் தான் உங்கள் குலதெய்வம்னு வந்து காட்டுவான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால் போயிட்டு நிறைய பேர் தெரியலன்னு எங்கெங்கேயோ போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்களோட தடத்தையே மாற்றிக்கிறாங்க. சில நேரத்தில் நல்லதாக அமைஞ்சிரும், சில நேரத்தில் தப்பாக வந்துடும். இதை வந்து நம்ம போட்டு குழப்பிக்கவே கூடாது. நமக்கு கண்ணுக்கு தெரியாதமாக இதை இருக்க போகிறாங்க. அந்த கண்ணு தெரியாத அந்த குலதெய்வங்களை நம்ம வந்து வேண்டி வணங்கி அவங்கக்கிட்ட என்னென்ன தேவையோ நம்ம கேட்டு அவங்களோட அன்பும் ஆசீர்வாதங்களும் அவங்களோட பாசத்தையும் என்றைக்குமே நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம வீட்டில் அவங்களுக்குன்னு ஒரு மரியாதையும் அவங்கக்கிட்ட மறக்காமல் நம்ம வரக்கூடிய குழந்தைங்களுக்கும் நம்ம குலதெய்வங்களை பற்றியும் நம்ம முன்னோர்களை பற்றியும் அவங்கக்கிட்ட நிறைய நாம் அறிவுரை கொடுத்து இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வம்சாவளிகைக்கு சொல்லிக் கொடுக்கணும். குலதெய்வம் தான் ஒரு சந்ததியை, ஒரு ஃபேமிலி ட்ரீயை, ஒருடைய உங்களுடைய சந்ததியை அழகாக வழி நடத்தக்கூடிய ஒரு சக்தி. வம்சாவளியாக தொடர்ந்துட்டே வரக்கூடிய விஷயம்னா குலதெய்வம். எந்த விஷயத்தை நீங்கள் பண்ணாலும் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு, ஐயோ எனக்கு தெரியலையேன்னா, எப்படி தான் என்னையும் என் குடும்பத்தையும் ஆளும் குலதெய்வமே, உன்னை நினச்சி நான் இதை செய்கிறேன், இது நடக்கணும் நல்லபடியாக. இதில் ஏதாவது தடங்கள் இருக்கா இதை நீங்களே பார்த்துக்கோங்க. ஏதாவது எதிரி சூழ்ச்சி இருக்கா அதை நீங்களே பார்த்துக்கோங்க. உங்களை நான் சரணாகதி அடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரணும். அந்த சரணாகதி தான் அவங்க விரும்புகிற விஷயம். வேறு எதுவுமே அவங்கள்ட்ட பெருசாக எதிர்பார்க்கக்கூடியது. நினைக்கணும், சதா என்னை நினைத்துக்கொள், நான் உன்னை வாழ்க்கையில் எங்கேயோ கொண்டு போயிடுவேன். குலதெய்வம், ஸோ இஷ்ட தெய்வம், குலதெய்வம் யாராக இருந்தாலும் அங்கே சரணாகதி, நான் என்னால் முடிஞ்சது இது அப்படின்னு நினைவு. எத்தனையோ இல்லை ஆயிரம் வேலை இருக்கலாம், எவ்வளோ டென்ஷனாக இருக்கலாம், ஆனால் வீட்டுக்கு வந்த பிறகு தெய்வங்களையும் குலதெய்வங்களையும் விட்டு மறக்கவே கூடாது, விட்டு விலகவே கூடாது. அப்போ தான் நமக்கு வந்து சில விஷயங்களை விலகி போகும். அப்போ தான் நம்ம புரிஞ்சுக்கணும், ஆகா நம்ம வந்து குலதெய்வத்தை சில என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கனாக்கா, குடும்பமாக நின்று போனீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு நீ வரல நான் வரல, ஒரு குடும்பத்துக்கு கோயிலுக்கு கிராமத்தில் குலதெய்வத்துக்கு வான்னு கூப்பிட்டாக்கா யாரும் வரதே கிடையாது. எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை, அதெல்லாம் காலம் மாறி போச்சு. இவங்க போகிறவங்க அவங்களுக்கெல்லாம் சேர்ந்து வேண்டிட்டு வருவாங்க, அதனால தான் அவங்களும் நல்லா இருப்பாங்க. யாராவது ஒருத்தவங்க போவாங்க அந்த ஃபேமிலியிலேருந்து ஏதாவது ஒருத்தவங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அதனால் அவங்க போய் வேண்டும் போது அவங்களுக்கும் போய் சேரும். அதனால் குலதெய்வத்துக்கு யாராவது உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களாம் போனீங்கன்னா எவ்வளோ பெரிய சண்டையாக இருந்தாலும் மனசில் வச்சுக்காமல் அந்த குலதெய்வத்துக்காவது போயிட்டு வந்துடுங்க, அவ்வளோ பெரிய நல்ல விஷயம். சில பேர் பார்த்திங்கன்னா நீ போ நான் வரமாட்டேன், அது பெரிய சர்ச்சை இருக்கும் குலதெய்வத்தை வேண்டது, அதனாலே தள்ளி தள்ளி போகும் வருஷங்கள்லாம். சில பேர் ஐயோ அண்ணன் வரலையே நான் போக முடியாதுன்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க, சில பேர் அக்கா வரலையே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் வாழ்க்கையில் எந்த பொருளில் எந்த திசையில் இருந்தாலும் ஒரு நாள் பிளான் பண்ணுங்கள். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் வந்தோம்னா நம்ம உங்களை விட உங்கள் சந்ததி நல்லா இருப்பாங்க. குலதெய்வத்தை எல்லாம் குடும்பத்தோடு போய் சேர்ந்து ஒரு பொங்கல் வச்சு கும்பிட்டுட்டு வந்து பாருங்கள், எப்பேற்பட்ட சிக்கலையும் தீர்ப்பாங்க. எவ்வளோ மனக்குழப்பங்கள் இருக்கும், காரணம் இதெல்லாம் கூட இருக்கலாம், மனக்குழப்பம் இருக்கும், இல்லை வேறு ஏதாவது குழப்பி வச்சுருப்பாங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் போயிட்டு வந்தாங்கன்னா அந்த குழப்பமே இருக்காது, ஏண்டா சண்டை போட்டுக்கிட்டோன்னெல்லாம் தோணும். அதெல்லாம் குலதெய்வத்தை மறக்கவே கூடாது. இதுமான சயின்ஸ் குலதெய்வத்துக்கு இந்த மாதிரி நம்ம இருக்கிறங்கிறதுக்கான பல விஷயங்கள், நான் சொன்ன விஷயங்கள்லாம் நல்லாவே இருக்கும். பட்டர்ஃப்ளை, குலதெய்வம் இருக்கிற வீட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை அழகாக அப்பப்போ வந்துட்டு போகிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதோடய சயின்ஸ். இப்போ நார்மலாக பறந்து வரதும் உண்டு தான், ஆனால் அது பார்த்திங்கன்னா ஒரு பெக்குலியராக நம்ம பூஜை அறையில் நிற்கிறது, நம்மக்கிட்ட வந்து பாசமாக நிற்கிறது, அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதை பார்க்கவே நமக்கே தெரியும். கொய்யாப்பழ வாசனை, அதேமாதிரி பார்த்திங்கன்னா பவளமல்லி வாசனை, சந்தன வாசனை, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளை கடந்து போகிறத நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம். இதெல்லாம் இல்லையே நான் என்ன பண்ணுறது, ஐயோ வரலையெல்லாம் நினைக்காதீங்க, இதெல்லாம் சைன் கண்டிப்பாக இருப்பாங்க. இதெல்லாம் வந்து சில பேருக்கு உணர்த்துவாங்க, சில பேருக்கு உணர்த்த மாட்டாங்க. அதனால் ஏதாவது போட்டு குழப்பிக்க வேண்டாம். இது குலதெய்வத்தை மறக்கக்கூடாது என்றதுக்கான ஒரு பதிவு, சந்ததிகள் நல்லா இருக்கணுங்கிறதுக்கான ஒரு பதிவு. நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.